First class பார்க்க போறோம் என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இந்தி தேசிய இயக்கம்ல தேசிய மறுமலர்ச்சி மற்றும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சிகள் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே க்வெஸ்சன் வந்து கொடுத்துருக்கேன் பட் ஒரு லாங்குவேஜ் தான் நான் ரீட் பண்றேன் இதுல வந்து நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் மட்டும் பாக்குறது இல்லாம அந்த டாபிக் ரிலேட்டட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு ரிவைஸ் பண்ற மாதிரி தான் வந்து பார்க்க போறோம் ஸோ நான் வந்து ப்ரீவியஸர் க்வெஸ்சன் வந்து 1 மந்த் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரிவிஷன் வைக்கலான்னு நினச்சேன் பட் அப்படி போனால் கொஞ்சம் க்வெஸ்சன் மட்டும் தான் ரிவைஸ் பண்ண முடியும் ஸோ இப்படி பார்த்தா தான் ஹோல் சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியுன்றதுனால இப்போ இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இதில் வந்து ரெண்டு டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாபிக் ரிலேட்டட் ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் 1 உபநிடதங்களால் முன்வைக்கப்பட்ட கடவுள் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டவர் யார் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உபநிடதங்கள் அப்படின்னு வந்து சொன்னாலே உபநிடதங்கள் சொன்னாலே நம்ம வந்து சட்டனின் ஞாபகம் வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் தான் ஸோ இவர் தான் வந்து ஒரே கடவுள் என்ற கான்செப்டை வந்து ஃபர்ஸ்ட் சொன்னவரே இதை தவிர்த்து ராஜாராம் மோகன் ராய் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இவர் வந்து 1772 வந்து பிறந்திருப்பார் பெங்காலில் பிறந்திருப்பார் ஒரு சில ஃபேமஸான பர்சனாலிட்டியோட டேட் ஆஃப் பர்த் வந்து தெரிஞ்சுக்கோங்க மற்றபடி எல்லா ஃபேமஸான பர்சனோடைய அந்த ஊர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு அந்த டேட் அந்த இயரோட நம்ம தெரிஞ்சுக்கணும் இவர் வந்து 1822 தான் வந்து பிறந்திருப்பார் ஏன்னா இவர் தான் வந்து இந்த சீர்திருத்த இயக்கங்களின் தந்தை இவர் தான் இந்த விஷயத்தை இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சவர்ன்றதுனால இவரை பற்றி நம்ம கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சீர்திருத்தவாதிகளின் தந்தை அதுக்கப்புறம் நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ஸோ இந்த மாதிரி பல பெயர்கள் வந்து இவருக்கு வந்து உண்டு இவர் வந்து 2 புக்கு வந்து எழுதியிருப்பார் என்னென்ன புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்செப்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட் கைட் டு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அமைதிக்கும் சந்தோஷத்திற்கும் மகிழ்ச்சிக்குமான வழிகாட்டி அதுக்கப்புறம் இயேசு கட்டளையின் வழிபாடல்கள் ஸோ அந்த 2 புக்கு வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு இதை தவிர்த்து இவருக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் வந்து அந்த காலத்துல தெரிஞ்சிருக்கு அரபிக் சான்ஸ்கிரிட் பர்ஷியன்லே இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு லேட்டின் கிரீக்கு இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் வந்து இவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இவருக்கு வந்து ராஜான்னு யார் வந்து பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா இவர் பேர் வந்து ராம்மோகன் ராய் தான் இவருக்கு வந்து ராஜான்னு பட்டம் வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா முகல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க முகலாயர்கள் ஸோ நவீன இந்தியாவின் விடுவெளினா இங்கிலீஷில் வந்து ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ் இன் இந்தியா ஸோ இவங்களுடைய பிரம்ம சமாஜ் என்ற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுக்கு முன்னாடி இதை வந்து ஆத்மீய சபா அப்படின்னு 1815 தொடங்கியிருப்பாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பிரம்ம சமாஜா 1828 உருவாகும் இதுக்கு வந்து ஆத்மீய சபாலேருந்து பிரம்ம சமாஜ் அப்படின்னு பெயர் மாற்றம் கொடுத்தவர் யாருன்னா தேபேந்திரநாத் தியாகூர் இந்த பிரம்ம சமாஜோட முக்கியமான ஒரு விஷயம் அதாவது சமூகம் சார்ந்த ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா சதி ஒழிப்பு தான் 1829 இது வந்து அந்த நேரத்தில் வந்து நமக்கு தெரியும் பிரிட்டிஷ் ரூலரில் 2 பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு ஒன்று வந்து லார்ட் வில்லியம் பென்டிக் இன்னொன்று லார்ட் ரிப்பன் ஸோ வில்லியம் பென்டிக் பீரியடில் தான் இந்த சதி ஒழிப்புன்றது நடந்திருக்கு வில்லியம் பென்டிக் அண்ட் ராம் மோகன் ராய் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த சதி ஒழிப்புன்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ராம் மோகன் ராய் பற்றி முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியவை அடுத்து பின்வருவனவற்றுள் எது மறுமலர்ச்சி இயக்கங்கள் அல்ல எது வந்து ரிவைவலிஸ்ட் மூமெண்ட் கிடையாது மறுமலர்ச்சி இயக்கங்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அந்த காலத்தில் 2 இயக்கங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஒன்று வந்து சீர்திருத்த இயக்கங்கள் இன்னொன்று மறுமலர்ச்சி இயக்கங்கள் ஸோ சீர்திருத்த இயக்கங்கள் அதில் அதை வந்து என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜம் அதுக்கப்புறம் பிரார்த்தனை சமாஜம் அதுக்கடுத்து அலிகார் இயக்கம் இதெல்லாம் வந்து சீர்திருத்த இயக்கங்களில் வரும்
மறுமலர்ச்சி மறுமலர்ச்சி இயக்கங்கள் என்னென்ன வரும்னா, ஆரிய சமாஜம், ராமகிருஷ்ண மிஷன், தியோபந்த் சொசைட்டி, தியோபந்த் இயக்கம், இதெல்லாம் வந்து மறுமலர்ச்சி இயக்கங்களில் வரும். ஸோ இங்கே வந்து மறுமலர்ச்சி இயக்கங்களில் வராதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மறுமலர்ச்சி இயக்கங்களில் வராது எதுவும் பார்த்திங்கன்னா, இப்போ பிரார்த்தனை சமாஜம், இது வந்து சீர்திருத்த இயக்கங்கள், பிரம்ம சமாஜம், அலிகார் இயக்கம், இதெல்லாம் சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இதுக்கு வந்து பிரார்த்தனை சமாஜம் தான் வராது. இந்த பிரார்த்தனை சமாஜம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து 1867 ஆத்மராங் பாண்டுராங் அவர் தான் வந்து தொடங்கியிருக்கார். ஆத்மராங் பாண்டுராங் பிரார்த்தனை சமாஜத்தை அவர் தான் தொடங்கி இருப்பார். இதை தவிர்த்து ஆத்மராம் பாண்டுராங் அவர் கூடயே இந்த பிரார்த்தனை சமாஜத்தை வழி நடத்தினவங்க யார் யார் பார்த்தீங்கன்னா, ஆர்சி பந்தேத்கர் அண்டு எம்ஜி ரானடே, மகாதேவ் கோவிந்த் ரானடே நம்ம சொல்லுவோம். இதில் ரானடே வந்து ரொம்ப ஃபேமஸ். எதுக்காக பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நிறைய இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார். ஒன்று வந்து இந்த விதவை மறுமணம் இயக்கம் 1861 தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் பூனா சர்வஜனிக் சபா, இது வந்து 1870 தொடங்கியிருப்பார். அதுக்கப்புறம் தக்கான கல்விக்கழகம், இது வந்து 1884. என்னென்ன, விடோ மேரேஜ் அசோசியேஷன் 1861, பூனா சர்வஜனிக் சபா 1870, டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி 1884 வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ இதான் நீங்கள் பிரார்த்தனை சமாஜம் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. இதில் வந்து மற்ற இயக்கங்கள் ரிலேட்டடாக நம்ம வந்து ஃபாலோயிங் கொஸ்டின் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் பார்த்துக்கலாம். அடுத்த கொஸ்டின், ஹென்ரி விவியன் டெரசுயவின் இளம் மங்காள இயக்கம் எந்த ஆண்டில் தொடங்கியது? இது வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு நியூ புக்கில் இந்த இளம் மங்காள இயக்கம் பற்றி கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் பழைய புக்கில் இருக்குது, அதனால் தெரிஞ்சுக்கோங்க. 1809 தான் இந்த யங் பெங்கால் மூமெண்ட்டு, இளம் மங்காள இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும். இது வந்து கல்கத்தாவில் தான் தொடங்கியிருப்பாங்க. இதில் உள்ள அந்த மெம்பர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டெரோசியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சையத் அகமத் கான் எதனை தொடங்கினார்? சர் சையத் அகமத் கான் நமக்கு தெரியும், அவர் வந்து அலிகார் இயக்கத்தை வந்து தொடங்கியிருப்பார், அலிகார் மூமெண்ட். அலிகார் இயக்கம் இதை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, அலிகார் இயக்கம் இதை வந்து சர் சையத் அகமத் கான் தான் தொடங்கியிருப்பார். இதெல்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி இதுக்கான இனிஷியேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, காசிப்பூரில் ஒரு ஸ்கூல் வந்து கொண்டு வந்திருப்பார். இப்போ சர் சையத் அகமத் கான் இவர் வந்து முஸ்லீம் சார்ந்தவர். ஸோ முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்துக்காக தான் இந்த அலிகார் இயக்கம் என்றது வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா, காசிப்பூரில் 1864 வந்து தொடங்கியிருப்பார் ஸ்கூல். ஸோ அந்த ஸ்கூலில் வந்து இருக்கிற நூல்கள் எல்லாமே உருது, அதாவது உருதுல, மேக்ஸிமம் முஸ்லீம்ஸ் தான் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் அந்தளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ உருதுல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து முகமதோ ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ், எம்ஏஓ காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அலிகாரில் தொடங்கியிருக்காங்க, 1875 வந்து தொடங்கியிருப்பாங்க. இதுதான் பின்னாடி வந்து யூனிவர்சிட்டியாக மாறியிருக்கும். ஸோ இவருடைய எல்லா சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே சேர்ந்து தான் அலிகார் இயக்கமாக மாறும். இவருடைய முக்கியமான நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தழி உத் அக்லக், இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு நூல், தாசில் உத் அக்லக் அப்படின்னு தமிழை வந்து சொல்லுவாங்க. இவர் தான் அதே மாதிரி இன்னொரு வாக்கியத்தையும் சொல்லியிருப்பார், இந்துவும் முஸ்லீமும் இந்தியாவோட இரண்டு கண்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதை வந்து டூ ஐஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் பேர்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் தான் இப்படி சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் பின்னாடி வந்து இந்தியாவும்
முஸ்லீமும் இந்தியன் ஹிந்துஸும் முஸ்லீம்ஸும் ஒன்றா இருக்க முடியாது சொன்னதும் இவர் தான். ஏன்னா ஹிந்துஸ் வந்து கொஞ்சம் நாலேஜ் வைஸ் வந்து கொஞ்சம் அதிக அளவில் இருப்பாங்க. ஸோ முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்கள வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது. அதனால் வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் ஜாப் எல்லாத்துலேயும் அந்த வாய்ப்புகள் வந்து குறையும். ஸோ இதனால் காம்ப்ளெக்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ கொஞ்சம் செப்பரேட் ஆனால் தான் இதுக்கான நாலேஜை வந்து வந்து கொடுக்க முடியுன்றதுனால பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த முகமது ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் இது வந்து 1875 சொன்னோம்ல, இதுக்கான யூனிவர்சிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1920 வந்து வந்திருக்கு. யூனிவர்சிட்டி வந்து 1920. ஸோ இதுதான் அலிகார் இயக்கம். சார் சையத் அகமது கான் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, புக்ஸ்லேயும் வேறு எதுவும் இல்லை. அடுத்து டேஷ் ஆங்கிலேயர்களின் ஆட்சியையும் திருவிதாங்கூரின் ராஜாவின் ஆட்சியையும் முறையே வெள்ளை பிசாசுகள் மற்றும் கருப்பு பிசாசுகளின் ஆட்சி என்று விமர்சித்தார். யார் வந்து ஆங்கிலேயரோட ஆட்சியை வெள்ளை பிசாசுகள் ஆட்சி, அந்த மாதிரி திருவிதாங்கூர் ராஜாவோட ஆட்சியை வந்து கருப்பு பிசாசுகளின் ஆட்சி அப்படின்னு யார் சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, வைகுண்ட சுவாமிகள் தான் சொல்லியிருப்பார். வைகுண்ட சுவாமிகள். வைகுண்ட சுவாமிகள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வைகுண்ட சுவாமிகள் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்தான் கோயில் அந்த இடத்துல தான் வந்து பிறந்திருப்பார். இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏன்னா யூனிட் 8லேயும் இவரை பற்றி நமக்கு கேள்வி வரும். ஸோ சாஸ்தான் கோயில் அங்கே தான் வந்து பிறந்திருப்பார். இது வந்து கன்னியாகுமரியில் சாமி தோப்பு என்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. இவருடைய உண்மையான நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிச்சுவிடும் பெருமாள், அதுக்கப்புறம் முத்துக்குட்டி அப்படின்னு. ஏன்னா வந்து பெருமாள் அப்படின்னு இருக்கிறதுனால ஹிந்துஸ்க்கு தான் அது வந்து பிடிக்காது. இவர் வந்து கொஞ்சம் தாழ்ந்த ஜாதியினர் சேர்ந்ததுனால அந்த பேர் வந்து வச்சுக்கூடாது சொல்லி ஹிந்துஸ் வந்து சொல்லுவாங்க. அதனால முத்துக்குட்டி அப்படின்னு இவருடைய பேரை வந்து இவர் பேரண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. இவர் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் அன்டச்சபிள்ஸ்க்காக போராடினவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இவரும் அன்டச்சபிள்ஸ்க்காக போராடி இருப்பார். மெயினாக இவருக்கு அந்த போராட்டம் என்றது பார்த்திங்கன்னா இப்போ பெரியார் எடுத்தால் காசி போயிட்டு வந்ததுனால அவருக்கு ஒரு சேஞ்சஸ் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தெளிவு வந்து கிடைக்கும், அதை வந்து மக்களுக்கு வந்து அதிகளவு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 1863 ஒரு மெடிடேஷன் ஹால் வந்து அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து இந்த மாதிரி காஸ்டெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல் என்ற ஒரு விஷயத்த வந்து சாமி தோப்பு என்ற பிளேஸில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காரு. சாமி தோப்பு 1833. அதே மாதிரி வைகுண்ட சுவாமிகள் வந்து பார்த்திங்கன்னா சமத்துவ சமாஜம், சமத்துவ சமாஜம். ஒரு இதை வந்து தொடங்கியிருக்காரு. இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதியின மக்களையும் ஒன்றிணைக்கிறது தான், அதுதான் சமத்துவம். ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸ் தான், இவரை பின்பற்றவங்களை தான் இவரை பின்பற்றவங்க தான் இவரை வந்து ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு இவருடைய இதை வழிகளை பின்பற்றதை வந்து பார்த்திங்கன்னா ஐயா வழி அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட ஐடியாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அகில திரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அகில திரட்டு அவருடைய ஐடியாஸ் எல்லாம் கேதர் பண்ணியிருக்கிறது. அகில திரட்டு, சாரி. ஓகே, இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, நான் இங்கிலீஷ்லையும் தமிழையும் மர்ச் பண்ணி எழுதிட்டேன். அகில திரட்டு. ஸோ இதுதான் வந்து சுவாமி வைகுண்ட சுவாமிகள். இவர் தான் வந்து பிரிட்டிஷ் அண்டு ராஜாவோட ஆட்சி எப்படி சொல்லியிருக்காரு. 1833 சாமி தோப்பு மெடிடேஷன் ஹால் சமத்துவ சமாஜம் கொண்டு வந்திருக்கார். அகில திரட்டு இவருடைய இதை ஃபாலோ பண்ணுறது வந்து ஐயா வழி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதுதான் நமக்கு மேக்சிமம் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டவைகளுள் தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது? ஸோ அடுத்த லீடர்
இப்போ ராஜாராம் மோகன் ராய் மாதிரி தயானந்த் சரஸ்வதியும் ரொம்ப ஃபேமஸ் தான். ஸோ இவருடைய நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்தியார்த்த பிரகாஷ். சத்தியார்த்த பிரகாஷ் இவரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இவருடைய இதுவும் ரொம்ப முக்கியம். இவர் வந்து ஆரிய சமாஜம் என்றத 1875 வந்து தொடங்கியிருப்பார். இவருடைய ஒரிஜினல் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா முல் சங்கர். அண்டு இவருடைய குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா விர்ஜின் ஆனந்த். இதை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், விர்ஜின் ஆனந்த். இவர் வந்து அந்த காலத்தில் எல்லாருமே வந்து கொஞ்சம் அந்த மதம் மாற்றம் அதெல்லாம் அதிகமாக இருந்திருக்கும். அதனால இவர் வந்து கோ பேக் டு வேதாஸ், வேதங்களை நோக்கி செல்வம் அந்த இது மூலம் கொஞ்சம் ஹிந்து ரிலிஜியனுக்கு எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வந்திருக்காரு. அதுக்காக ஒரு இயக்கத்தையும் தொடங்கியிருக்காரு. அதுதான் வந்து சுத்தி இயக்கம், சுத்தி மூமெண்ட் சொல்லுவாங்க. எப்படி வந்து அலிகார் மூமெண்ட்டு சர் சையத் அகமத் கான் முகமது ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ் தொடங்கினாங்களோ அதே மாதிரி இவரும் தயானந்தோ ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து தொடங்கியிருப்பார். ஸோ இவருடைய கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுதேசி என்ற கான்செப்ட் இவர் வழியாக தான் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியா இந்தியர்களுக்கே, இந்தியா ஃபார் இந்தியன்ஸ் என்ற கான்செப்டும் இவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸ் மெயினாக யார் யார் பார்த்தீங்கன்னா திலகர், அப்புறம் கோகுலே, இவங்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான ஃபாலோவர்ஸ். ஏன்னா இவங்க தான் கிரேட் நேஷ்னல் லீடர்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இவங்க தான் ஆரிய சமாஜ் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவரை வந்து இந்து, அதாவது மார்ட்டின் லூதர் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து ஹெரால்ட் ஆஃப் நியூ ஏஜ்னு ராஜாராம் மோகன் ராய் நவீன இந்தியாவின் விடிவெளி சொல்கிறாங்களோ, இவர் அதே மாதிரி ஹிந்துயிசத்தோட மார்ட்டின் லூதர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி, ஸோ இதுதான் நீங்கள் வந்து இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். சுவாமி தயானந்த் சரஸ்வதியை பற்றி 1875 தொடங்கியிருக்கார் சுத்தி இயக்கம், கோ பேக் டு வேதாஸ், அதுக்கப்புறம் தயானந்த் ஆங்கிலோ ஓரியன்டல் காலேஜ், சுதேசி, இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், மார்ட்டின் லூதர் ஆஃப் இந்துயிசம். அடுத்த கேள்வி, இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் டைப்பில் எது எது கரெக்டு எது ராங்னு இருக்குது. ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், ராம்மோகன் ராய் உபநிடத்தின் வழி கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டார். இதுதான் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். உபநிடதங்கள்னா இந்த வேதா அதெல்லாம், அது மூலமாக தான் கடவுளை வந்து ஏற்றுக்கிட்டாரு. இது வந்து கரெக்டு தான், ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. சுவாமி தயானந்த் சரஸ்வதி மேற்கத்திய சிந்தனை வாதத்தை ஏற்றுக்கொண்டவர், இதுவும் வந்து கரெக்டு தான். இவர் வந்து வெஸ்டர்ன் ஐடியாஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அடுத்தது, சமூக சீர்திருத்தவாதிகள் பெண்ணடிமை மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக பாடுபட்டனர். கண்டிப்பாக அந்த காலத்தில் வந்து பெண்கள் தாழ்த்தப்பட்டோர் எல்லாத்துக்காகவும் தான் போராடியிருக்காங்க. 1918 பிராமணர் எதிர்ப்பு இயக்குமாறு தென்னிந்திய விடுதலை அமைப்பு உருவாக்கம் பெற்றது. அதாவது பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக தென்னிந்திய நலவுரிமை கழகம் உருவாயிருக்கும். ஆனால் அது வந்து 1918 கிடையாது, 1916 உருவாயிருக்கும். ஸோ இது வந்து ராங். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 and 4th வந்து ராங். அடுத்த கேள்வி, இது வந்து மேத்ஸ் டைப்பில் இருக்குது. நவீன இந்தியாவின் விடிவெளி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்மோகன் ராய். மார்ட்டின், இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாரு பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த் சரஸ்வதி. நியூ இந்தியா, நியூ இந்தியா என்றது யாரோடையது பார்த்தீங்கன்னா அன்னி பெசண்டோடையது. சூரிய ஒளி மூலம் மின்சாரம், ஸோ இது வந்து ராமகிருஷ்ண மடம். இதில் வந்து நம்ம வந்து அன்னி பெசண்ட்டை பற்றி தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துடலாம். ஏக்கு வந்து 4, ஸோ 4. பிக்கு வந்து, சாரி, ஏக்கு வந்து 3,
sorry a க்கு வந்து 2 2 4 1 3 தான் இதுக்கான ஆன்சர் சோ அன்னிபசன்ட் பத்தி தெரிஞ்சிக்கணும்னா இவங்க வந்து நியூ இந்தியா என்ற மேகசின் இவங்க நடத்தியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம காமன்வெல் என்ற மேகசினும் இவங்க வந்து நடத்திட்டு வந்திருப்பாங்க சோ இவங்க வந்து 1893ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தியோசபிக்கல் சொசைட்டி அதனுடைய பொறுப்பை வந்து எடுத்துப்பாங்க 1893ல தியோசபிக்கல் சொசைட்டி அப்படின்னா தியோனா கடவுள் சோஃபினா நாலேஜ் கடவுளை பற்றிய அறிவு தான் தியோசபிக்கல் சொசைட்டி இதை வந்து தொடங்கினவங்க வந்து ஹென்ரி எஸ் ஆல்காட் அதுக்கப்புறம் மேடம் பிளாவர்ஸ்கி ஸோ இவங்க வந்து மதன் மோகன் மாளவியா அவர் கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் அதை வந்து தொடங்கியிருப்பாங்க அதுதான் பின்னாடி பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியா பல்கலைக்கழகமாக மாறும் இதை தவிர்த்து இவங்க வந்து தன்னாட்சி இயக்கம் 1916 தொடங்கியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அன்னி பசன் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ராமகிருஷ்ண மிஷன் பற்றி நம்ம பார்ப்போம் அடுத்த கேள்வி அது ரிலேட்டடாக தான் வருது 1897 ராமகிருஷ்ண மிஷனை தோற்றுவித்தவர் யார் 1897 யார் தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் தான் தொடங்கியிருப்பார் நம்ம ராமகிருஷ்ண மிஷன் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படின்னு சூஸ் பண்ணுறக்கூடாது விவேகானந்தர் தான் ஆன்சர் ஸோ இவர் வந்து May 1, 1897 தான் கொண்டு வந்திருப்பார் பேலூர் என்ற பிளேஸில் வந்து கொண்டு வந்திருப்பார் அது வந்து கொல்கத்தாவில் வந்து இருக்குது பேலூர் கொல்கத்தா ஸோ ராமகிருஷ்ண மிஷன் இந்த பேர் வர காரணமான ராமகிருஷ்ணர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் இவர் வந்து 1836 பிறந்திருப்பார் இதே இதை திருப்பி போட்டால் 63 விவேகானந்தர் பிறந்திருப்பார் 1863 பிறந்திருப்பார் இவர் வந்து ஒரு காளி டெம்பிளில் ஒரு குருக்கராக தான் இருந்திருக்காரு ஆனால் இவருடைய சிந்தனைகள் வழிகள் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருக்கும் அதாவது அந்த கடவுள் என்ற ஒரு விஷயத்தை தெளிவாக அதனுடைய நாலேஜ் வந்து காட்டியிருப்பார் இவருடைய வைஃப் தான் வந்து சாரதாம்மா தேவி ஸோ இதுதான் நம்ம வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அண்ட் 1886 இறந்துருப்பார் சிலருக்கு தான் நான் வந்து இயர் வந்து சொல்கிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி விவேகானந்தருடைய ரியல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா நரேந்திரநாத் தத்தா இவர் வந்து 1863 வந்து பிறந்திருப்பார் ஸோ இவர் வந்து இவர் சாதாரணமாக இவரும் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் இருந்துட்டு இருந்தார் இவர் எப்படி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருக்கார் பார்த்தீங்கன்னா 1893 அமெரிக்காவில் நடந்த சிக்காகோ மாநாடுல கலந்து அங்கே வந்து உரையாற்றியிருப்பார் அந்த உரையில் வந்து எனது அருமை சகோதர சகோதரிகளை அப்படின்னு சொல்லி அந்த உரையை வந்து தொடங்கி அதை வந்து வெற்றிகரமாக நடத்தியிருப்பார் அது மூலமாக இவர் வந்து உலக அளவில் வந்து தெரிய வந்திருக்காரு இவருடைய முக்கியமான சில கோட்ஸ் தான் இருக்குது இவருடைய இது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா துரத்தல் மற்றும் சேவை துரத்தல் மற்றும் சேவை தான் இவருடைய இது கொள்கை அது மட்டும் இல்லாமல் ஜீவாவே சிவா அப்படின்னு இவர் வந்து சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாமல் ஏழைகளுக்கு செய்யும் சேவை தான் கடவுளை அடையும் வழி அப்படின்னு சொல்லியிருப்பார் இதே மாதிரி வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு செய்யும் சேவை மோட்சத்தை அடையும் வழி சொல்லியிருப்பார் இவர் வந்து கடவுளை அடையும் வழி ஒரே வாக்கியம்தான் ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இவருடைய இது வந்து இவங்களுடைய மெயினான அச்சீவ்மெண்ட் இப்போ எப்படி பிரம்ம சமாஜம் எடுத்தால் சதி ஒழிப்பு மாதிரி ராமகிருஷ்ண மிஷன் எடுத்தால் இவங்க வந்து இந்த நிறைய சோஷியலாக நிறைய அதாவது இந்த சிக்காகோ மாநாடு ஒன்று அது மட்டும் இல்லாமல் இவங்க சோஷியலாக நிறைய சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்தாங்க அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது என்ன பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இந்த ஃபோட்டோ வோல்டாயிக் சிஸ்டம் அதாவது சூரிய ஒளி மூலம் அங்கே கரண்ட் வசதியை வந்து ஏற்படுத்தி தந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் இவங்களுடைய மெயினான அச்சீவ்மெண்ட்டு இவங்களுடைய பாராட்டுகள் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1993 அப்போ வந்து யுனெஸ்கோவோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக்கோ மேயர் அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா
1897 உருவாக்கப்பட்ட ராமகிருஷ்ண மிஷனும் 1945 உருவாக்கப்பட்ட யுனெஸ்கோவும் ஒரே கொள்கையை கொண்டு செயல்படுகிறது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, யுனெஸ்கோவோட டைரக்டர் ஃபெட்ரிகோ மேயர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் ராமகிருஷ்ண மிஷன் பற்றி ஓவரால். இது வந்து மேயோன் பேலூர் கொல்கத்தாவில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1893 சிக்காகோவில் விவேகானந்தர் ஸ்பீச் கொடுத்துருக்காரு. இவருடைய கொள்கை துரத்தல் மற்றும் சேவை ஜீவாவை சிவா, ஏழைகளுக்கும் செய்யும் சேவை தான் கடவுளை அடையும் வழி. இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா, வெஸ்ட் பெங்காலில் இந்த ஃபோட்டோ வோல்டாயிக் சிஸ்டம், இதை பாராட்டி 1993 யுனெஸ்கோட டைரக்டர் ஃபெட்ரிகோ மேயர் இந்த மாதிரி இது ரெண்டும் ஈக்குவல் தான், ஒரே நோக்கத்தை கொண்டு தான் செயல்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து தேவேந்திரநாத் தியாகூர் பற்றி கேள்வி. தேவேந்திரநாத் தியாகூர் அவருடைய நம்பிக்கைகள் எது வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம். ஆரம்பத்தில் எதுவும் இல்லை, ஒரு தனிப்பட்ட முழு முதற் பொருளாக பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் ஒருவரே. அதாவது கடவுளை பற்றி அவருடைய நம்பிக்கை என்ன, அதுதான் வந்து இங்கே கேள்வி. ஸோ ஆரம்பத்தில் எதுவுமே இல்லை, அதுக்கப்புறம் பிரபஞ்சம் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கியவர் அவர் தான். அவர் மட்டுமே சத்தியத்தின் கடவுள், எல்லையற்ற ஞானம், நன்மை மற்றும் சக்தி, நித்தியம் எங்கும் நிறைந்தவர், இரண்டாவது இல்லாதவர். சத்தியத்தின் கடவுள் நம்முடைய ராட்சிப்பு அவரது சாரி ரட்சிப்பு அவர் மீது கொண்ட நம்பிக்கையிலும், இந்த உலகத்தில் அடுத்தவையிலும் அவர் வணங்குவதையும் நம்பிக்கை உள்ளது. ஸோ நம்பிக்கையை பற்றி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே தேவேந்திரநாத் தியாகூர் தான் சொல்லியிருக்காரு. தேவேந்திரநாத் தியாகூர் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ரவீந்திரநாத் தியாகூரோட அப்பான்னு நமக்கு தெரியும். இவர் தான் பிரம்ம சமாஜம், ஆத்மீய சபாலேருந்து பிரம்ம சமாஜம் பேர் வந்து மாற்றிருப்பார். 1866 வந்து பார்த்திங்கன்னா, ராமமோகன் ராய் தான் இறந்ததுக்கப்புறம் பிரம்ம சமாஜமில் ஒரு பிளவு வரும். ஸோ அப்போ வந்து பிரம்ம சமாஜம் வந்து ரெண்டு விதமாக பிரியும். ஒன்று வந்து ஆதி பிரம்ம சமாஜ், இன்னொன்று வந்து இன்னொன்று இந்தியாவின் பிரம்ம சமாஜ், அதை வந்து நவ் விதாதனா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா நவ் விதாதனா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் ரெண்டு இதாக பிரிஞ்சிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் தியாகூர் தலைமை தாங்கியிருப்பார். இன்னொன்று வந்து கேஷப் சந்திரசேன் இவர் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஸோ இதுதான் தேவேந்திரநாத் தியாகூர் பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்தது, இந்து சமுதாயத்தின் குழந்தை விதவைகளின் முன்னேற்றத்திற்காக முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர் யார். சைல்டு விடோஸ் ஆஃப் இந்து சொசைட்டிக்காக முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர் யார் பார்த்திங்கன்னா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர். அதாவது இவருடைய இந்த அர்ப்பணிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மேரேஜ் ஆக்ட்ன்றதே வந்திருக்கும். இவருடைய அர்ப்பணிப்பு தான் விடோ மேரேஜ் ஆக்டே வந்திருக்கும். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் இவருடைய இதுதான் வந்து விடோ விதவை மறுமண சட்டம், 1856. ரொம்ப ரொம்ப முக்கியமான வருடம் இவருடைய செயல்கள், இவருடைய இந்த அர்ப்பணிப்பு தான் வந்து இந்த ஆக்ட் வந்து காரணமாக இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மேரேஜ்க்கான ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 1860 தான் இதுக்கான ஒரு ஆக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மேரேஜ்க்கான ஏஜ் வந்து 10 இயர்ஸாக வந்து இருந்தது மெயினாக பெண்களுக்கு. அதுக்கப்புறம் 12 மாறி இருக்கும் 1891. அதுக்கப்புறம் நான் சொல்கிற எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மேக்ஸிமம் புக்கில் இருக்குது.
இருந்தாலும் நீங்கள் வந்து ஒன்று ரிவைஸ் பண்ணுங்கள், புதுசாக ஏதாவது பாயிண்ட்ஸ் புக்கில் இல்லாத சொன்னால் அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1925 ஆகியிருக்கும். ஸோ இதெல்லாம் இவருடைய செயல்களால் இந்த மேரேஜ் ஆக்டன்றது வந்திருக்கு. இதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இவரை பற்றி. அடுத்த கேள்வி, ஸோ இது பாருங்கள், ஐயாவழி என்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், வைகுண்ட சுவாமிகள்னு. அதுக்கடுத்து திருவருட்பா என்றது ஜீவகாரண்ய பாடல்கள், சாங்ஸ் ஆஃப் கிரேஸ். பாபா தயால் தாஸ், நிரங்காரி இயக்கம். ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம், விடோ மேரேஜ், விதவை மறுமண சீர்திருத்த இயக்கம். தேவேந்திரநாத் நம்ம வந்து பார்த்தோம், ஆதி பிரம்ம சமாஜ், ஒன்று பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா. ஆதி பிரம்ம சமாஜ் வந்து தேவேந்திரநாத் தியாகூர், பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா வந்து கேஷப் சந்திராசன் எடுத்து நடத்தியிருப்பாங்கன்னு. ஸோ இதில் வந்து இவங்களை பற்றி பார்த்துருக்கோம். இப்போ வந்து திருவருட்பான்றது ஜீவகாரண்ய பாடல்கள். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். இப்போ திருவருட்பான்றது யாருடைய தொகுப்பு அது வந்து நமக்கு தெரியணும். யாருடையது வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருடையது தான். ஸோ வள்ளலார் வந்து சிதம்பரத்தில் தான் வந்து பிறந்திருப்பார், மருதூர் என்ற பிளேஸில். இது வந்து நம்ம யாருக்காக சொல்கிறோன்னா, வள்ளலார் மருதூர் 1823 சிதம்பரமில் வந்து பிறந்திருக்காரு. இவர் தான் வந்து கடவுளை வந்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லுவார். இவரோட இயக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து சத்திய தர்மசாலை 1867, அடுத்து சத்திய ஞான சபை, ஞான சபை 1872. இது ரெண்டுமே இவருடைய முக்கியமான இயக்கங்கள். இந்த சத்திய தர்ம சாலை இது வந்து எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தர்மம்னா அந்த ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ வரைக்கும் நீங்கள் வடலூர் போனீங்கன்னா அங்கே வந்து ஃபுட்டு வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சத்திய ஞானம்ன்றது கடவுளை பற்றிய அறிவை வந்து பெருக்கிறது தான். ஸோ இது ரெண்டுமே இவருடைய முக்கியமான ரெண்டு இயக்கங்கள். இவர் தான் வந்து ஜீவகாரண்யம், அதாவது சின்ன சின்ன ஒரு புழு பூச்சி எல்லா உயிரிடத்தையும் அன்பு காட்டு என்ற ஒரு விஷயத்த வந்து இவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதை தான் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவருடைய தொகுப்பு தான் வந்து திருவருட்பா. அண்டு ஆல்ரெடி பார்த்தோம், ஏழைகளுக்கு செய்யும் சேவை தான் மோட்சத்தை அடையும் வழி, இவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து நீங்கள் வள்ளலார் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கடுத்து பாபா தயால் தாஸ், இந்த பாபா தயால் தாஸ் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சீக்கிய இயக்கங்கள் அதில் வந்து வருவாங்க. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்து இயக்கங்கள், முஸ்லீம் பார்த்தோம், அதே மாதிரி சீக்கியர்களும் ரொம்ப முக்கியம்தான். பாபா தயால் தாஸ் இவர் தான் நிரங்கார் இயக்கத்தை தொடங்கியிருப்பார். நிரங்கார்னா என்னென்னா உருவமற்றது, அதாவது கடவுள் வந்து உருவமற்றவர். அதுக்குன்னு வந்து இப்போ கடவுள் ரிலேட்டடாக பிரச்சனை வர காரணமே அவங்கவுங்க ஒவ்வொரு கடவுளை வச்சு வணங்கிறது தான். ஸோ உருவமற்றவர்னா அங்கே வந்து ஒரு உருவன்றது இல்லை, எல்லாருக்குமே பொதுவாக இருக்கும், அந்த விஷயத்தை தான் இவர் வந்து சொல்லியிருப்பார். இவர் வந்து குருநானக் அவருடைய ஃபாலோவர் தான் இவர். இதே மாதிரி நிரங்காரி இயக்கம் மாதிரி இன்னொரு இயக்கம் இருக்குது சீக்கிய இயக்கத்தில், ரொம்ப முக்கியமானது, அது வந்து நாம்தார் இயக்கம். அதை வந்து பாபா ராம்சிங் அவர் தான் வந்து தொடங்கியிருப்பார். இந்த சீக்கியர்கள் வந்து பார்த்திங்கன்னா கால்சா காலேஜ்ன்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க, அது வந்து அமிர்த்சரில் இருக்கும். இவங்களுடைய தொகுப்புகள் எல்லாமே வந்து சேர்ந்து, இந்த சீக்கிய சபா எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்காலி மூமெண்ட் என்ற ஒரு விஷயத்தை உருவாக்க காரணமாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. மீதியெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், தேவேந்திரநாத் தியாகூர் இவங்கள பற்றி தான் பார்த்துட்டோம்.
அடுத்த கேள்வி, சுவாமி விவேகானந்தர் சிக்கோகாவில் டாஷில் நடந்த உலக மதங்களின் காங்கிரஸில் இந்து மதம் குறித்து தனது உரைகளுக்காக புகழ்பெற்றார். இது வந்து நம்ம பார்த்தோம், 1893 சிக்காகோ அமெரிக்காவில் இருக்கு. ஸோ இது ஆல்ரெடி விவேகானந்தர் பற்றி பார்த்ததுனால எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இது புரட்சிகள் பற்றி வருது. இன்னும் கொஞ்சம் சீர்திருத்த இயக்கங்கள் ரிலேட்டட் க்வெஸ்சன் இருக்குது, அதையும் பார்த்துட்டு அதை பார்க்கலாம். இதில் வந்து பாருங்கள், கூற்று ஜோதிபா புலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். எப்படி வந்து இங்கே வந்து ஒவ்வொரு இயக்கங்கள், அதாவது ஒவ்வொரு கல்கத்தலையுங்க, இப்போ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா பெரியார் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி, மகாராஷ்டிரா புனேயில் ஜோதிபா புலே ரொம்ப ஃபேமஸ். அவங்க தான் வந்து இந்த ஆதரவற்றோர் விதவைகளுக்கான விடுதிகள் தான் வந்து தொடங்கியிருப்பாங்க. ஜோதிபா புலே குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். கண்டிப்பாக ஒரு இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான லீடர் இருந்தால் இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணியிருப்பாங்க. இது பண்ணலைன்னு சொன்னால் அது வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த அன்டச்சபிள்கான ஸ்கூல் ஓப்பன் பண்ணது இவங்க தான். இவருடைய ஒய்ஃப் வந்து சாவித்ரிபாய் புலேன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த அதாவது தீண்டத்தகாதவர்களுக்கான பள்ளிகளை ஓப்பன் பண்ணது இவங்க தான். 1852 பூனாவில் வந்து தொடங்கியிருப்பாங்க. இவருடைய ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குலாம்கிரி. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க், குலாம்கிரினா அடிமை. இந்த ஒர்க்கை வந்து ஜோதிபா புலேயோட தான். ஸோ இதான் நீங்கள் ஜோதிபா புலே பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. அடுத்து 1882 ஜான் ரத்தினம் மற்றும் அயோத்திதாசர் திராவிட கழகம் என்ற இயக்கத்தை நிறுவி திராவிட பாண்டியன் என்ற பத்திரிகையை டாஷில் தொடங்கினார். ஸோ இது வந்து நம்ம யூனிட் 8 உங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். நான் இங்கே வந்து சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1885 தான் இந்த ஜான் ரத்தினம், அதுக்கப்புறம் அயோத்திதாசர் இவங்க வந்து திராவிட கழகம்ன்றதா 1882 தொடங்கி 85 திராவிட பாண்டியன் என்ற ஒரு மேகசின் வந்து நடத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து திராவிட மகாஜன சபா, திராவிட மகாஜன சபா இதான் வந்து 1891 தொடங்கியிருப்பாங்க. அண்டு அயோத்திதாசருடைய முக்கியமான ஒரு நாளிதழ் எது பார்த்திங்கன்னா ஒரு பைசா தமிழன், ஒரு பைசா தமிழன். இது வந்து 1907 வந்து உருவாக்கியிருப்பார். இதை தவிர்த்து இவரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன பார்த்திங்கன்னா, இவர் வந்து அத்வை தானந்தா சபா என்ற ஒரு விஷயத்தை வந்து அயோத்திதாசர் வந்து தொடங்கியிருப்பார். அத்வை தானந்தா சபா, இவர் வந்து புத்திசம் என்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பார். இவர் வந்து தீண்டத்தகாதவர்களை ஜாதி பேதம் மற்ற திராவிடர் அப்படின்னு வந்து சொல்லுவார், காஸ்ட்லாஸ் திராவிடியன்ஸ். ஸோ இதான் நீங்கள் வந்து அயோத்திதாசர் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. முக்கியமாக திராவிட கழகம் 82, திராவிட பாண்டியன் 85, இது வந்து மகாஜன சபா 91, ஒரு பைசா தமிழ்னா 1907. அடுத்து வள்ளலார் 1865 சமரச வீத சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். அதன் பெயர் இப்போதான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதை வந்து சமரச சுத்த சன்மார்க்க ஞான சங்கம் தான் சொல்லுவாங்க. சாரி, சத்திய சங்கம். அவர் நடத்தின அந்த சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை சத்திய சங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 65 வந்து தொடங்கியிருக்காரு. வள்ளலார் பத்தி ஆல்ரெடி பார்த்ததுனால இங்க பார்க்க தேவையில்ல. அடுத்து அலிகார் முகமது டாஷில் சையத் அகமத் கான் என்பவரால் நிறுவப்பட்ட ஒரு ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரி. இது இந்திய முஸ்லிம் கல்வி வரலாற்றில் ஒரு அடையாளமாகும்.
இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இருந்தாலும் இயர் வந்து தெரிஞ்சுக்கோங்க, 1875 இதே இயரில் தான் ஆரிய சமாஜமும் உருவாகியிருக்கும். ஸோ இந்த இயர் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஆங்கிலேயர் எழுச்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பான எழுச்சிகள் ரிலேட்டடாக க்வெஸ்சன் வந்து பார்ப்போம். சின்ன மருது மற்றும் அவரது சகோதரர் வெள்ளை மருது ஆகியோர் திருப்பத்தூர் கோட்டையில் டேஷ் என்று தூக்கிலிட்டனர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு தூக்கிலிடப்பட்டிருப்பாங்கன்னா, இது வந்து இந்த தூக்கிலிடப்பட்டது சின்ன மருது வெள்ளை மருது, இது மட்டும் இல்லாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன், அது மட்டும் இல்லாமல் சேவத்தையர், இவங்களை பற்றி எல்லார பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க வந்து 24 அக்டோபர் 1801 தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஊமைதுரை அண்டு செவ்வத்தையர், நம்ம ஃபுல்லாக இருந்தனா டைம் ஆகும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 16 நவம்பர் 1801 இவங்கள போட்டதுக்கப்புறம் தான் இவங்கள வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி பதினேழு அக்டோபர் 1799 வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த டேட் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனால தான் இங்கே வந்து நான் ஒரே இதாக வந்து சொல்லிட்டேன், நமக்கு மறக்கக்கூடாதுன்றதுனால. இதை தவிர்த்து சின்ன மருது, இவர் தான் வந்து மெயினாக வந்து இந்த மருது பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா மருது பிரதர்ஸ், மருது சகோதரர்கள். இதில் சின்ன மருதை வந்து மருது பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து சிவகங்கையை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க தான் வந்து பின்னாடி இந்த தென்னிந்தியா கிளர்ச்சி 1801 அதை எடுத்து நடத்தியிருப்பாங்க. அதனுடைய விளைவாக தான் இவங்களை வந்து தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க, ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பாக எடுத்து நடத்தினதுனால. அடுத்தது வேலூர் கிளர்ச்சியின் உடனடி காரணம் பின்வருவனவற்றில் எது? வேலூர் கிளர்ச்சியும் சரி, அதுக்கப்புறம் 1857 கிளர்ச்சியும் சரி, இதனுடைய உடனடி காரணம் வந்து கேட்பாங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கிளர்ச்சிக்கு ரெண்டு மூணு ரீசன் இருக்கும். 1857 கிளர்ச்சிக்கு மெயினாக வந்து அந்த துப்பாக்கி யூஸ் பண்ண சொன்னதான், இங்கே வந்து அந்த டர்பன் யூஸ் பண்ண சொல்கிறது, அதாவது தலைப்பாகை, அங்கே வந்து அந்த துப்பாக்கி, ரெண்டுத்துலையுமே வந்து அந்த பன்னி மற்றும் மாடோட கொழுப்பை வந்து சேர்த்து செஞ்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம இதில் வந்து ரிலிஜியஸாக ரொம்ப சென்டிமெண்ட், ஸோ அதை தொட வந்து அருவறுப்பாகவும் அண்டு ஒரே ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடை வந்து தெய்வமாக வணங்குறாங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து அது ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ன்றதுனால அதை வந்து தொட அருவறுப்பாக இருக்கும். அதனால தான் இந்த ரெண்டு கிளர்ச்சியும் உருவாயிருக்கும். இதில் வேலூர் கிளர்ச்சிக்கு இன்னும் சில காரணங்களும் இருக்குது. ஜாதி மற்றும் மதத்தை குறிக்கும் நோக்கில் நெற்றியில் உள்ள அனைத்து அடையாளங்களையும் அவர்கள் தடை செய்தனர். ஸோ அவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து கிறிஸ்டின்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து மேக்ஸிமம் எதுவுமே இது பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம ஹிந்துஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபேஸில் வந்து இருக்கும். ஸோ அதான் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிப்பாய்கள் தங்கள் மீசையை ஒரு தொகுப்பு முறைக்கு வெட்டுமாறு வழி நடத்தினர். இப்பயும் நம்ம வந்து பார்ப்போம் ஆர்மி கட் அந்த மாதிரி தான் பார்க்கும்போது அவங்க வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரா தான் எதுவுமே இருக்காது தலையில் முகத்தில். ஸோ அதெல்லாம் வந்து அப்போ இருந்த நம்ம மக்களுக்கு ஒரு இதாக இருந்திருக்கு. துணை ஜெனரல் அதிகாரி அக்னு தனது நேரடி மேற்பார்வையின் கீழ் சிப்பாய்களுக்கான புதிய மாதிரி தலைப்பாகையை வடிவமைத்து அறிமுகப்படுத்தினார். ஸோ இது எல்லாமே தான் காரணம், எல்லாமே தான் வேலூர் புரட்சிக்கான காரணம். இது வந்து 1801 வந்து இந்த வேலூர் புரட்சி என்றது நடந்திருக்கும், சாரி 1806 தென்னிந்தியா கிளர்ச்சி தான் 1801. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மருது சகோதரர்கள் இறந்ததுக்கப்புறம் இது வந்து தொடங்கியிருப்பாங்க. இது வந்து May 1806 தான் வந்து தொடங்கியிருக்கும். ரொம்ப அதிகளவு பரவப்பட்டது எப்போ பார்த்திங்கன்னா 10th July அந்த 1806 அந்த பீரியடில் தான். இதில் வந்து இந்த திப்பு சுல்தானோட சன்ஸ் தான் வந்து கொஞ்சம் தலைமை தான் தாங்குவாங்க. வேலூர் கோட்டையில் தான் நடந்திருக்கும். அடுத்து மேட்ச் டைப்பில் இருக்குது. ஜில் எஸ்பி
ஜில்லஸ்பி என்றது யாரை பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேலூர் கழகத்தோட சம்மந்தப்பட்டவர். ஸோ இவர் வந்து வேலூர் கழகத்தை அடக்கிறதுக்காக பிரிட்டிஷெல்லாம் அனுப்பப்பட்ட ஒரு கேப்டன் தான், காலனல்ஸ் கூட சொல்லலாம். மஞ்சி, மஞ்சி என்றது யாரும் பார்த்தீங்கன்னா சந்தால்கள். ஸோ இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் இந்த பழங்குடியினர், விவசாயிகள், அது ரிலேட்டடாக ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பானவர்கள். இந்த மஞ்சி என்றது சந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இவங்க வந்து பெங்கால், பீகார், ஒரிசா அந்த பிளேசஸில் வந்து இருந்தவங்க. இவங்களுடைய தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா சிட்டோ, கண்ணு இவங்கள்லாம். ஸோ இது வந்து நீங்கள் சந்தாலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இவர்களோட கிளர்ச்சியோட ஆண்டு வந்து முக்கியம், 1855 to 1856. அதுக்கப்புறம் ஜக்கோபியன் கழகம். ஸோ இது வந்து எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஸ்ரீரங்கப்பட்டினம். அதுக்கடுத்து மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே வந்து நமக்கு தெரியும், பாரக்பூர். ஸோ இவர் தான் 1857 கழகம் உருவாகிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனாக இருந்திருப்பார். பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபர்ஸ்ட் இது ஆங்கிலேயரை சுட்டது இவர் தான். இவர் வந்து கல்கத்தாவை சேர்ந்தவர். ஓகே, அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஜில்லஸ்பினா வந்து வேலூர் கழகம். 3, 4, 1, 2 தான் ஆன்சர். அடுத்து, டேஷ் என்று கண்ணின் கழகத்தை அடக்குவதையும் மீண்டும் அமைதியை மீட்டெடுப்பதையும் பற்றி அறிவித்தார். சாரி, கண்ணிங் மீன்ஸ் கேனிங், லார்ட் கேனிங். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 57 வந்து கிளர்ச்சி வந்து நடக்கும். இதை அடக்கிறத பற்றி ஜூலை 1858 தான் இதை பற்றி பேசியிருப்பார். ஸோ அங்கே தான் வந்து தர்பார் அந்த பிளேஸில் வந்து November 1, 1858 தான் வந்து அலகாபாத், அங்கே வந்து அவர் வந்து இந்த மாதிரி அந்த குயின் விக்டோரியாவுடைய அந்த ப்ரொக்ளமேஷனை அறிவிப்பார். ஸோ இவர் தான் வந்து பிரிட்டிஷ் இந்தியாவோட கடைசி கவர்னர் ஜெனரல் இவர் தான். அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வைஸ்ராயும் இவர் தான். இதை தவிர்த்து நீங்கள் 1857 ரிவால்ட்டில் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த எந்த பிளேஸில் எந்த யார் யார் சண்டையிட்டனர். டெல்லியில் வந்து பகதூர் ஷா 2, சென்ட்ரல் இந்தியா மத்திய இந்தியாவில் ராணி லக்ஷ்மிபாய், லக்னோவில் பேகம் ஹஜ்ரத் மகால், கான்பூரில் நானா சாஹிப் தாந்தியா தோப். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இதை தவிர்த்து வந்து ஓகே, இது இப்போதைக்கு தெரிஞ்சுப்போம். அடுத்து, இந்த கம்பெனி அரசாங்க எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. கம்பெனி அரசாங்கத்திற்கு எதிராக ஹைதர் மற்றும் திப்பு ஆகியோரின் எதிர்ப்பு 4 ஆங்கிலோ மைசூர் போர்களுக்கு வழிவகுத்தது. அதாவது 4 ஆங்கிலோ மைசூர் வார்ஸ், கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக திப்பு சுல்தான், ஹைதர் ரெண்டு பேருமே இருப்பாங்க. ஸோ இந்த 4 மைசூர் வாரம் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து நடக்கும். இந்த மைசூர் வாரோட இயர் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னோட இயர் வந்து 1767 to 1769, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து 1780, தேர்டு வந்து 1790 to 1792, அண்ட் ஃபோர்த் ஒன் 1799. இந்த இயர் தான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு தான். இடம்பெயர்ந்த ஜாகிர்தார் மற்றும் ஜமீன்தார் மன்னர்கள் மற்றும் விவசாயிகளின் 1857 கிளர்ச்சி பிரிட்டிஷ் பேரரசின் அஸ்திவாரத்தை உலுக்கியது. ஸோ இவங்க தான் வந்து பிரிட்டிஷ்கவங்கிருந்து அகெயின்ஸ்டாக இருந்திருப்பாங்க. இதுவும் கரெக்டு தான். விடி சவர்கர் 1857 கிளர்ச்சி ஒரு பெரும்பாலும் உண்மையான சுதந்திர போர் என்று விவரித்தார். அதாவது விடி சவர்கர் 1857 புரட்சியை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லியிருக்க மாட்டார். இதை வந்து யார் சொல்லியிருப்பார்னா, எட்வர்ட் ஜான் தாம்சன் தான்
as largely a real war of independence ஒரு பெரும்பாலும் உண்மையான சுதந்திர போர் அப்படின்னு எட்வர்ட் ஜான் தாம்சன் தான் சொல்லியிருப்பாரு. விடி சவர்கர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா, இந்தியாவின் சுதந்திர போரில் முதல் போர் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். த வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் 1909 பப்ளிஷ் ஆயிருக்கும், அதுல சுதந்திர இந்தியாவின் முதல் போர் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருப்பாரு. ஸோ இங்கே வந்து தேர்டும் ஃபோர்த்தும் மிஸ்மேட்ச் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான் வந்து கரெக்டு. அடுத்து முண்டாக்கள் டேஷ் பிராந்தியத்தில் ஒரு முக்கிய பழங்குடியினர். இந்த முண்டாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து 1899 to 1900 அந்த இயரில் தான் வந்திருப்பாங்க. இவங்க வந்து மெயினாக வந்து பீகார் அந்த பிளேஸ் சேர்ந்தவங்க தான். ஸோ இவங்களுடைய தலைவர்கள் வந்து பிர்சா முண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் நீங்கள் இவங்களை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது. இதெல்லாம் ஜஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது, மேட்ச்லாம் அந்த மாதிரி தான் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. புற்றுநோயால் ஹைதரின் மரணம் டேஷில் நிகழ அதனை தொடர்ந்து அமெரிக்க சுதந்திர போரின் முடிவில் பாரிஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டது மற்றும் மங்களூர் நீடித்த முற்றுகை செயல்படுத்தப்பட்டது போன்றவை திப்புக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் ஆக்ரோஷமாக இருக்க காரணம் அமைந்தது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்ப்போம். இந்த அதாவது 1857 கிளர்ச்சிக்கு முன்னாடி நிறைய கிளர்ச்சி இருந்திருக்கும். அதில் தான் வந்து இந்த திப்பு, ஹைதர், பழங்குடியினர் போராட்டங்கள், வேலூர் புரட்சி இந்த மாதிரி பல வகையானது. ஸோ இது வந்து 1782 தான் இறந்திருப்பார். அதுக்கடுத்து தான் வந்து த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் 1783, அப்புறம் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர், இந்த மேங்களூர் ட்ரீட்டி வந்து 1784. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அடுத்து பாளையக்காரர் முறை முதன் முதலில் டேஷ் பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டது. இது வந்து விஜய் இந்த பாளையக்காரர் முறை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விஜயநகரம் வராது, இது வந்து கக்காத்தியா கிங்டம் ஃபர்ஸ்ட் வந்து கக்காத்தியா கிங்டம் அங்கே தான் வந்திருக்கும், விஜயநகரா வராது. ஓகே, இந்த விஜயநகரா எம்பையர் வந்து கொஞ்சம் சரிஞ்சு வர நேரத்தில் தான் நாயக்கர்கள் வந்து எழுந்து வருவாங்க. அதில் வந்து விஸ்வநாத நாயக்கர் அவங்களுக்கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை திருநெல்வேலி அந்த பிளேஸில் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுடைய மினிஸ்டர் தான் வந்து அரியநாத நாயக்கர். ஸோ அவர் வந்து அவர் கீழே இருக்கிற எல்லா கிங்டமையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த பாளையம் என்ற ஒரு விஷயத்த வந்து பிரிச்சிருப்பார். மொத்தம் அவங்களுடைய அந்த பிளேஸை வந்து 72 பாளையமாக பிரிச்சிருப்பார். ஸோ அதில் தான் இந்த பாளையக்காரர்கள் என்றதை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து இந்த டாக்ஸஸ் ரெவன்யூ அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்கில் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இதான் நீங்கள் பாளையக்காரர் சிஸ்டம் பற்றி பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் தான் வந்து பின்னாடி வந்து நம்ம பார்க்குற வீரபாண்டிய கட்டபொம்மன் இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகே, இதில் வந்து நான் ஓரளவுக்கு மேக்ஸிமம் இந்த சீர்திருத்த இயக்கங்களை நிறைய விஷயம் நான் வந்து சொல்லிட்டேன். 1857 ரிவால்ட்லேயும் நிறைய விஷயம் வந்து நான் சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ரிவைஸ் அட்லீஸ்ட் 75% ஆஃப் த ரிவைஷனுக்கு யூஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் பார்ப்போம். ஈவன் ஆப்டிடியூடுக்கும் நான் வந்து முக்கியமான சம்ஸ்டை எடுத்து ரிவைஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.